ஸோ இந்த ரயில்வே பாலம் தான் போன தடவை முடியாமல் இருந்தது, இந்த தடவை முடியல. பட் ஓரளவு ப்ராக்ரஸ் ஓகே. இந்த பிரிட்ஜு மேலே இன்னும் வைக்கலை. இந்த முக்கியமான ஸ்டெப் இது தான். இந்த ரெடிமேடாக பண்ண அந்த பிரிட்ஜை எடுத்து இதுக்கு மேலே வைப்பாங்க. இதோ இங்கே தான் தெரியுதா மெயினானது இதுதான். ஆ காமி காமி சூப்பராக அந்த பாலம் ரெடி ஆகிட்டு இருக்கா. இதை என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. இங்கே பண்ணிவிட்டு அப்படியே தள்ளி விட்ருவாங்களா, புஷ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தி அதுக்கு நேரம் கொண்டு வருவாங்களா? ஏன்னா இங்கே ஒரு வயர் போயிட்டுருக்கு, இதுக்கு நேரம் ஒன்றுமே வேலை பார்க்கல. அங்கே தான் பண்ணுறாங்க. அதை பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிவிடுவாங்களான்னு தெரியல. இது ஒரு பீஸ் தான் முடியாமல் இருக்குது, இது எல்லாமே முடிஞ்சிடுச்சு. நீ காரை தான் எடுத்துகிட்டு இருக்க தெரியுதா? அதுதான் கேமராமேனுடைய வேலை. சரி சரி, இதோட பாஸ் பண்ணிக்க வேண்டியதான். இவ்வளோ நேரம் பேசி பேசி வந்து பயங்கரமாக வாய் வலிக்குது, பசி வேறு செம்மையாக, எல்லாருக்குமே பசி. பிஸ்கெட் எடுத்துக்க மறந்துட்டோம் வீட்டிலேருந்து, இன்றைக்கி அமாவாசை, அதனால் நைட்டு டிஃபன் தான் சாப்பிடுவோம், லேட் ஆகும். ஏன்னா இங்கே பழனியப்பான்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. இது எங்கன்னா நம்மளுடைய கொள்ளிடத்துக்கு பிரிட்ஜுக்கு முன்னாடி பழனியப்பான்னு ஒரு ஹோட்டல். இங்கே தான் வந்து சாப்பிட்ருக்கோம். இங்கே சூப்பராக இருக்கும். இது பியூர் வெஜ் ஹோட்டல், டிஃபன் சென்டர்னு. இவங்ககிட்ட சப்பாத்தி இதெல்லாமே சூப்பராக இருந்தது. ஒரு தடவை ரொம்ப வருஷம் முன்னாடி நிறுத்தி சாப்பிட்ருக்கோம். கரெக்டாக இங்கே வாசலே நிறுத்துறோம். இங்கே பழனியப்பா பாருங்க, இங்கே தான் நம்ம சாப்பிட்ருக்கோம், ஞாபகம் இருக்கா? தாத்தா இங்கே தான் ஒரு தடவை சாப்பிடுன்னு சொல்லி ரெஃபர் பண்ணி இங்கே போய் நிறுத்தி சாப்பிட்ருக்கோம். சூப்பரான கிராமத்தில் இருக்கிற ஒரு குட்டி ஹோட்டல், பட் சூப்பராக இருக்கும். நிறையா குட்டி குட்டி ஹோட்டலில் தான் வந்து டேஸ்ட் எல்லாமே அருமையாக இருக்கும். கவனிச்சு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கஞ்சனூரில் சாப்பிடுவோம். கஞ்சனூர்னு ஒரு இடத்துல நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன். கஞ்சனூரில் ஒரு குட்டியான ஒரு கூரை ஹோட்டல், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அந்த டேஸ்ட்டு பிடிச்சி போய் அந்த ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காகவே நாங்கள் வந்து அங்கே அந்த ஏரியா தாண்டினாலே அங்கே போய் சாப்பிட்டு வருவோம். இவங்கெல்லாம் பிஸ்கெட் வாங்கிட்டாங்க, எனக்கும் சமப்பசி. பாப்பா என்ன வாங்கிட்டுருக்கீங்க? போர் பானம் எனக்கு ஒன்று கூட. சரி ஓகே. இப்போ கொள்ளிடம் பிரிட்ஜு வரும். கொள்ளிடம் பிரிட்ஜு தாண்டி வேறு ஒன்றும் பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை. வேறு அப்படியே லைகா சிட்டி, அப்படியே சீர்காழி பைபாஸ். அதோடு அந்த ரோடு வந்து இதுக்கு திரும்பிடும், நாகப்பட்டினத்துக்கு திரும்பிடும், நாகூருக்கு திரும்பிடும் அந்த ரோடு. நாங்கள் ரைட் எடுத்து மயிலாடுதுறைக்கு போவோம். சேஞ்ச் வந்தது அப்படின்னா அந்த ஒரே ஒரு பைபாஸ், நான் சொன்னேன் வைத்தீஸ்வரன் கோயில் பைபாஸ் வந்திருக்கோம். பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த ஆக்சுவலாக பழனியப்பா பார்த்தோன்னே நிறுத்தி இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்தாச்சு ஒரு வழியாக. நான் சொன்ன மாதிரி அங்கே கொள்ளிடம் பிரிட்ஜோடைய புது பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணும் இல்லையா, அதுவும் ஓப்பன் ஆகலை. அதனால் கொள்ளிடம் வழியாக தான் இப்போ போயிட்டுருக்கணும். அது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா தைக்கால், கொள்ளிடம் எல்லாமே பைபாஸ் பண்ணி நம்ம சிதம்பரம் பைபாஸ்லேருந்து நேராக சீர்காழி பைபாஸை வந்து டச் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம சீர்காழி பைபாஸ்லேருந்து வரும்போது காரைக்காலுக்கு ரோடு புது பிரிட்ஜ் புது பிரிட்ஜ் பண்ணிட்டாங்க, ஆனால் அதுவும் ஓப்பன் பண்ணல. ஸோ மாயிரம் போனோம்னா லெஃப்ட் எடுத்து கீழே வந்து திருப்பி ரைட் எடுத்து நம்மளுடைய பழைய ரோடு, ஒரு சின்ன ரோடு விட்டு இருக்கும், அது வழியாக போனோம். மூணாவது வைத்தீஸ்வரன் கோயிலுடைய பைபாஸ். நான் சொன்னேன் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு ஒரு பைபாஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னு. அந்த கம்ப்ளீட்டான வைத்தீஸ்வரன் கோயில் உள்ளே போகவே அந்த வைத்தீஸ்வரன் கோயிலுடைய ஸ்டார்டிங் இருக்கு இல்லையா, சீர்காழி பைபாஸில் ஆரம்பிக்குது, அந்த இடத்துலையே உள்ளே போகாமல் அங்கேயே ஒரு பைபாஸ் போடுறாங்க. இது என்னென்னா ஒரு பெரிய ஸ்ட்ரெச்சு வைத்தீஸ்வரன் கோயில் வரைக்கும் போகிற ரோடு, அங்கே உள்ள தெரு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம வெளில வருவோம். அங்கே ஒரு இந்த காவல் தெய்வம் இருக்கும் ஒன்று, அந்த இடத்துக்கிட்ட வந்து நேராக ஒரு ட்ரையங்கிளோடைய ஹைபாட்னியஸ் மாதிரி ரோடு போடுறாங்க. அது போட்டுட்டாங்க, அதிலெல்லாம் போயிட்டுருக்காங்க. ஆனால் அந்த ரோடு ஃபினிஷ் ஆகலை, அதனால் என்னென்னா கல்லு கல்லாக தான் இருக்கும் கொஞ்சம் ரோடு. அந்த ரோடில்லாம் போயிட்டு வந்துட்டுருக்காங்க, நாங்கள் அதில் போகல இன்றைக்கி. ஸோ அதுதான் அப்டேட்ஸ். இன்றைக்கி மாயிரம் வந்து சேர்ந்தாச்சு. ஜஸ்ட்டு பாண்டி மாயிரம் அந்த ரோடுடைய அப்டேட்ஸ் ஏன்னா ஒரு மாதம் மேலே ஆயிடுச்சு, இன்றைக்கி கொடுத்தாங்க திரும்பி. இது ப்ராஜெக்ட் பிளான் வந்து இன்னும் 6 மாதம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 6 மாதத்துலேருந்து 1 வருஷம், 25 வந்து கம்ப்ளீட் ஸ்டேஜ் முடிகிற பிளானு. ஆனால் பார்த்தோன்னா நாகப்பட்டினம் சைடில் வந்து இன்னும் அந்த இது ஸ்டார்ட்டே பண்ணலை. போன மாதம் நாகப்பட்டினம் சைடு போயிருந்தேன், இன்னும் அந்த சைடு வந்து முடிக்கவே இல்லை. காரைக்கால் டு நாகப்பட்டினம் சைடெலாம் வந்து இன்னும் டச்சே பண்ணலை, பெருசாக லேண்டோடு நிற்குது தவிர இன்னும் பெரிய ஃபுல் ஃப்ளெஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் வரலை.
இந்த ஸ்டெச் தான் முடிஞ்சிருக்கு இப்போதைக்கு. ஸோ அதுதான் என்னுடைய அப்டேட்ஸ். திருப்பி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். வணக்கம் தான்.